தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மகளிர் அணியின் சார்பிலே உலக மகளிர் தின தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உலக மகளிர் தின விழா சென்னையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 15 துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களும் அவர்கள் தாங்கள் துறையின் மூலம் முத்திரை பதித்தவர்களாகவே இங்கே வந்து விருது பெற்று சென்றிருக்கிறார்கள். மேலும் மகளிருடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்ற ரீதியிலேதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே பெண்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாரி சக்தி என்ற பெயரிலே பெண்களுக்கு அவருடைய முன்னேற்றத்திலே தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இன்று மதியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி வேட்பாளர் சம்பந்தமான நாடாளுமன்ற தேர்தலுக்கான விண்ணப்ப மனுக்கள் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று 4, 5, 6 நேற்று வரை அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது. நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வமாக அதிக அளவிலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியதன் காரணமாக இன்று ஒரு நாள் 7ஆம் தேதி படிவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையை நீட்டியிருக்கிறோம். இன்றும் படிவங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு கொடுக்கின்றோம். இன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு தேர்தல் குழு அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அந்த தேர்தல் குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு அமர்ந்து பேசி தொகுதி எண்ணிக்கை தொகுதி கொடுத்து இறுதி முடிவு செய்யும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான சின்னம், வெற்றி சின்னம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வெற்றி சின்னம் எங்களுக்கு கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி தங்களுடைய பணியை முறையே சரியே ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்னம் கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தபோது தனி சின்னத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் அதிமுகவோட அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க. இந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அதாவது ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள். 3வது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு தமாகவை பொறுத்தவரையிலே தேசபக்தியுடைய கட்சிகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வலுப்படுத்த, பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உயர்த்த,
இந்த அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். புதுச்சேரி விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? புதுச்சேரி என்று நான் தனியாக கூற மாட்டேன். புதுச்சேரியிலே நடந்திருக்கிறது வருத்தம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அது முதல்வரும் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சருமே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. உலகளவில் இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இதுபோல் மிருகத்தனமான விஷயங்கள் நடைபெறுகிறதோ அது 100% உடனடியாக கண்டிக்க வேண்டியது. நான் ஏற்கனவே கூறியது போல் தனி மனித ஒழுக்கத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே இதுபோன்று யாராவது நடந்து கொண்டார்களேயானால் முதல் விசாரணையிலே உண்மை தெரிந்தால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் தமாக வலியுறுத்துகிறது. இப்போ வந்து தொடர்ந்து மற்ற கட்சிகள், அதாவது அதிமுக திமுக போன்ற கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பெண்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக அணியில் நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சொல்லிட்டு இப்போ புதுசாக நம்ம சட்டமன்ற இவர் சரத்குமார் தான் இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் டிடி உள்ளிட்டோரை வந்து நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறதோ, அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு இல்லாமல் இருக்கிறதோ கூட்டணிக்கு நல்லதா? இனி வருங்காலங்களையோ நம்ம இனிமேல் பேசக்கூடிய சூழல்லையோ பாஜக அவருடைய கூட்டணி கட்சிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டியது பாஜகவினுடைய தலைமை, தமாகவா அல்ல. பாஜக படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பத்திரிகை செய்தியாளர் மூலம் வெளிவருகிறது. நேற்றும் இன்றும் கூட டெல்லியிலே தாங்கள் சார்ந்த வேட்பாளர்கள் தொகுதி விண்ணப்பங்கள் குறித்து ஆலோசிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, ஒரு காலக்கெடு இருக்கிறது. அதற்குள் கட்சிகள் தேர்தல் சம்பந்தமான பணிகளை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம். தெளிவான முடிவினுடைய அடிப்படை அடித்தளம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அப்படி என்றால் இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்துக்கு தேவை வலிமையான பாரதம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சிகளுக்கு இடையே ஒரு கட்சி தைரியமாக பிரதமர் வேட்பாளரை 3வது முறை அறிவிக்கின்றதென்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அந்த கட்சியிலே கூட்டணியிலே சேர்ந்து மக்களை தைரியமாக சந்தித்து மீண்டும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பணியை, வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். நல்லதே நினைக்க வேண்டும் நண்பர்கள், நலன் விரும்பிகள் எல்லாம். அதையும் தாண்டி 2019 தனி சின்னத்திலேவே தமாக நாடாளுமன்றத்தை போட்டிட்டதை நான் ஏற்கனவே நினைவு கூர்ந்தேன். அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு சின்னம் இருக்கும், அதில் போட்டிட்டு வந்தாலும் எல்லா கட்சியினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எந்த கட்சியும் யாரையும் தங்களுடைய சின்னத்திலே போட்டிடும் என்று வற்புறுத்தாது. சார், நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க? அது என்னக்கிட்ட போய் கேட்கலாமா? அது என்ன, இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சீனியர் ரிப்போர்ட்டராக நீங்கள் இருக்கீங்க. அதுவும் சென்ற வருடம் வந்து தனி சின்னத்தில் போட்டியிருக்கேன்னு வேற விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா சில பாடங்களெல்லாம் நீங்கள் இந்த துறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், சில பாடங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த துறையில். அது எனக்கு அடுத்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது சார். எனக்கு தம்பி எனக்கு அடுத்த கட்சியை பற்றி தெரியாது. நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர், என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மட்டுமே நான் கூற முடியும். எப்படி போட்டு என்னை கிராஸ் பண்ணி குறுக்க முறுக்க கேட்டாலும் இதை தாண்டி என்னுடைய வாய் தடுமாறாது, தடுமாறவே மாட்டேன். நீங்க கூட்டணியினுடைய முதற்கட்சி பாரதிய ஜனதா கட்சி,
அவர்கள் அதான் தம்பி நான் சொல்லியே முடிக்கலையே, நீங்க சொல்றத நான் சொல்லணும்னு நினைச்சா எனக்கு சொல்ல முடியாது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லணும்னு எழுதி கொடுத்துட்டா நான் அதை படிச்சிருவேன். கூட்டணியினுடைய முதற் கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு, அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சி தமாகா, அவ்வளோதான். அது எப்படி நான் விருப்பம் சொல்ல முடியும்? நான் வந்து முதன்மை கட்சி அல்லையே, என்னுடைய விருப்பத்தை சொல்வது. எனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய முதன்மை கட்சியோடு ஆலோசனை செய்யலாம், அந்த உரிமை எனக்கு இருக்கிறது, அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன தம்பி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாஜக கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே கலப்பணியை மாவட்ட ரீதியாக செய்ய தொடங்கிவிட்டோம். இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கூட்டணி முடிவு தான் எங்களுக்கு இறுதி முடிவு. கூட்டணியினுடைய முதன்மை கட்சி பாஜக, பாஜகவோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எனக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமை எனக்கு தந்திருக்கிறார்கள். களத்திற்கு ஏற்றவாறு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களோடு பேசலாம், அந்த சுதந்திரம் எனக்கு கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து ஒரு முதன்மை கட்சியான பாஜக கூட்டணி, அது அதிமுக இருக்கட்டும், டிடிவி, ஓபிசி, யாராக இருந்தாலும் கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து பாஜக தான் எடுக்குமா? என்டிஏனா பாஜக, டெல்லியில் முதல் கட்சி பாஜக, அந்த கட்சி தான் இன்றைக்கு முதல் கட்சியாக தமிழகத்தில் தமாக கூட்டணிக்கு இருக்குது. பாஜக வந்து முடிவெடுப்பாங்க. என் கருத்தை கூறுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது சார். நன்றி சார். வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கலாய்க்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.